சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நான் கடந்த 15 வருஷமா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தந்த என்னுடைய குருநாதருக்கும் இறைவனுக்கும் வணங்கி நன்றிகள் சொல்லி துவங்குகிறேன். இந்த வருஷத்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டேட் ஆஃப் பர்த்ஸ், 1 to 31 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் வரப்போகுது. என்னோடது மாத பலன்களாக வரும் எண்ணியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதுவும் பதிவுகளும் வரப்போகுது. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து காண்பதற்காக நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பதிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அந்த நோட்டிபிகேஷன் வரும். கேதுவின் ஆதிக்கம் கொண்ட 7, 16, 25 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2021 எண் 5 நான் சொன்னேன். 2+0+2+1 5 புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கு இந்த ஆண்டு. இந்த புதன் வந்து உங்களுடைய தேதிக்கு நல்லதே செய்யக்கூடியவர். ஆனால் நிறைய நன்மைகள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலனாலும் நிச்சயம் வந்து இதுவரைக்கும் பட்ட சிரமங்களில் இருந்து உங்களை காப்பாற்றி விடக்கூடிய, உங்களை விடுதலை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயம் இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சோர்வுகளை மட்டும் கண்டிப்பாக நீங்க நீக்கிக்கணும். ஏன்னா 7 வந்து பாத்தீங்கன்னா 2 போலவே மனோபலம் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ மனதால் ஒரு விஷயத்தை நீங்க வந்து முடிவு பண்ணி செய்யும் பொழுது 7 வந்து செய்யவே முடியாதுன்னு நினைச்ச காரியத்தை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிச்சிருவீங்க. சென்ற ஆண்டு வந்து பெரிய வலி வேதனைகளை உருவாக்கி இருந்திருக்கும் தான். அதையே நினைச்சிட்டு குழப்பமாகி நீங்க ஓரமாக மட்டும் உட்காந்துடாதீங்க. இந்த வருஷம் வந்து உங்களை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டாக அமையுது. அதனால புதுசாக ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சென்ற ஆண்டில் வேலை இழந்தவர்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கும். செய்தொழில நஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ஆண்டு அந்த நஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் அதை டெவலப் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு பொதுவாகவே வந்து நட்பு வட்டாரம்ங்கிறது வந்து ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்கும். நீங்கள் எல்லாருக்கூடையும் ரொம்ப எளிதாக பழகிற மாட்டீங்க. ஆனால் எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்க. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் ரொம்ப குறுகிய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப சூஸியாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுல. அப்படிப்பட்ட குறைந்த அளவு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்திலையும் ஒரு சில பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஹெல்ப் கிடைக்கும். ஒரு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு போய் செய்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் வந்து இந்த வருஷம் வந்து சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அது முழுக்க உடனே வந்து அப்போ இந்த அளவு தான் நம்ம ஸ்கோர் பண்ண போகிறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில நேரங்களில் தெய்வ பலத்தின் மூலமாகவும் நீங்கள் வந்து மற்ற எண்களை காட்டிலும் அதிகம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற்ற ஒரு பவர் வந்து 7 இருக்கு, இயற்கையிலே உண்டு. நீங்கள் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் உங்கள் வாழ்நாளில் சொல்லியிருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு கிளிக் ஆகி உங்களை தாண்டி கூட முன்னேறி போயிருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சக்தி படைத்த ஒரு எண் தான் அந்த 7. அந்த ஒரு எனர்ஜி வந்து மறுபடியும் உங்களுக்கு ரீகெயின் ஆகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வம், நீங்கள் எந்த கடவுளை வணங்குபவர்களாகவும் இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் நிறையா வந்து ப்ரே பண்ணிக்கணும். இந்த தியானம்ங்கிறத நீங்கள் வந்து பண்ணும்பொழுது உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்குங்க. அது இந்த வருஷம் முழுக்க மட்டும் பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வரக்கூடிய அனைத்து வருஷங்கள்லையும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். இனி உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான தகவல், இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் அனுகூலமாக இருக்க போகுதுங்க. அது என்னென்ன மாதங்கள்னு சொல்லி சொல்கிறேன். அந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம், அல்லது நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு ரிசல்ட்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். பிப்ரவரி, ஏப்ரல், அக்டோபர், டிசம்பர் இந்த மாதங்களில் நீங்கள் செய்த முயற்சிகளுக்குரிய பலன்களோ அல்லது இனிமேல் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதங்களில் ஆரம்பித்தால் நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கும்.
இப்போ நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை சொல்ல போகிறேன். அது இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய எல்லா நாள்லையும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 1, 10, 19, 2, 11, 20, 29, 7, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முடிவுகளை எடுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறீங்க, அல்லது ஒரு ஜாப் சம்மந்தமான இன்டர்வியூ போக போகிறீங்க, ஒரு வியாபாரம் சம்மந்தமாக இன்னொருத்தரை போய் ஒரு இன்வெஸ்டரை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த தேதிகளில் போய் பாருங்கள், இந்த தேதிகளில் போய் அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூவை, உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸே கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லைட் ப்ளூ அப்புறம் எல்லோ இந்த ரெண்டு கலரும் உங்களுக்கு நன்றாக பொருந்தும். இந்த நிறமுள்ள ஆடைகளையோ இந்த நிறமுள்ள பொருட்களை கூட வந்து நீங்கள் வாங்கலாம். அது உங்களுக்கு லைஃப் லாங்குக்கும் நல்லா நீடித்து உழைக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகள், ஒரு சில தேதிகளில் பிறந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனாக வருவாங்க, நம்பகத்தன்மை மிகுந்த பர்சனாக வருவாங்க, அவங்களால உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அவங்க எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்கள், 2, 11, 29, 20 தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே நிறையவே கிடைக்கும். இதில் உங்களுடைய தேதிகளில் பிறந்த மனிதர்கள் வந்து குருஸ்தானத்தில் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்படுவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கைடன்ஸ், அதாவது 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, அவங்க ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணிங்க அதை கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கொடுக்கும் குருஸ்தானத்தில். இதெல்லாம் வந்து ஒரு எண்கணித சூட்சமங்கள், இது எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இதை நீங்கள் கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய மெட்டல், எந்த உலோகம் உங்களுக்கு பொருந்தும் கேட்டிங்கன்னா, நீங்கள் கோல்டும் உபயோகப்படுத்தலாம், ஒயிட் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பிளாட்டினமும் உபயோகப்படுத்தலாம். உங்களுக்கு பிளாட்டினம் வந்து ஒரு படி மேலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய ஜெம் ஸ்டோன், ரத்னக்கற்களை பொறுத்த வரைக்கும் கேட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வைடூரியம் வந்து ரொம்ப நல்லது பண்ணுங்க உங்களுக்கு. ஆனால் அது தோஷம் இல்லாத கல்லாக இருக்கணும். அந்த கேட்ஸ் ஐ நீங்கள் பார்க்கும்போது அது வந்து கிறிஸ்டல் கிளியராக, அது அந்த ஸ்டோன் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்காது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் வந்து களங்கம் இல்லாததாக இருக்கணும், பியூராக இருக்கணும். அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ப்ரொஃபஷன், அது வந்து ஜாபாகவும் இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ஃபீல்டாகவும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது ஒரு மைண்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக செலுத்தி அதுலேருந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், அது போன்ற ஒரு ப்ரொஃபஷன்லாம், இப்போ வந்து லேப் டெக்னீஷியன் எடுத்துக்கோங்க, பயோடெக்னாலஜி எடுத்துக்கோங்க, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருந்தக்கூடியது. அதை தாண்டி ஒரு விஷயம் சொன்னால் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், அது வந்து இயல் இசை நாடகம் சார்ந்த துறைகள். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், திரைத்துறையில் அல்லது நாடகத்துறையில் அல்லது ஒரு மியூசிக் இது போன்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஜெயித்த மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் எண்ணை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கும் இது வந்து பொருந்தும், உங்களுடைய தேதி வந்து பொருந்தும். உங்களுடைய தேதியின் வீரியத்தை உணரணும் அப்படின்னா இதில் ஜெயித்த மனிதர்கள் செலிபிரிட்டிஸோடைய நேம் சொன்னால் உங்களால் ரொம்ப ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். 7ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து ஒரு 7, 16, 25 மூன்று தேதிகளையுமே சொல்லணும். இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு எண், மற்றவர்களை வழி நடத்துனீங்கன்னா உங்களை தாண்டி முன்னேறி போயிடுவாங்கன்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அந்த அளவுக்கு மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு எண் தான் 7. அதற்கான சரியான உதாரணம் நம்மளுடைய ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டுடைய கேப்டன் MS தோனி அவர்கள். அவர்கள் வந்து 7ஆம் எண்ணை ஆதிக்கம் கொண்டவர் தான். இப்போ நீங்கள் கேட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான், உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட பலன்கள். எண்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நியூமராலஜியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து இடையில வந்துட்டு போகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய நேம் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு நேம்லேயும் சம்மந்தப்படக்கூடிய பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் புரிந்து கொண்டு உங்களுடைய பெயர் வந்து மிக பொருத்தமாக உங்களுக்கு அமைச்சுக்கிட்டிங்கன்னா
அது இந்த ஆண்டு மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அது உங்கள் லைஃப்பில் வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பதிவை காண்பதின் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க. பெயர் வந்து முழு பெயராக இருக்கணும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் அந்த இதை அனுப்பிச்சு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 2-3 days டைம் கொடுங்க. உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் அனுப்பிச்சு வைப்பேன். அதில் வந்து இலவசமாக ஒரு சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குங்கிற தகவலை அதில் என்னால் சொல்ல முடியும். இதை நீங்கள் வந்து இந்த இலவச பொது பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அனுப்பணும். அதை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கான இந்த இலவச பொது பலன்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது போல் நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுது தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் பெல்லையும் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.